வணக்கம், எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் ஓமான் நாட்டில் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கு தொடர்பான ஒரு விசேட அறிவித்தலை பார்த்துவிட்டு ஏனைய குவைத் பற்றிய செய்திகளுக்கு சென்றுவிடுவோம். ஓமான் நாட்டில் வரலாறு காணாத அளவுக்கு மழை வெள்ளம் காரணமாக பல்வேறு அசௌகரியங்களும் இடம்பெற்றிருக்கிறது. ஓமானில் பல்வேறு பொதுத்துறைகளிலும் விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஓமானில் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இதே நேரத்தில் அக்கியரபு அமீரகத்திலும் மழை தொடர்கின்றது. அக்கியரபு அமீரகத்திலும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஒரு நபர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஓமான் நாட்டில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல்வேறு தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கின்ற விடயம் மன வேதனை அளிக்கின்றது. இன்றைய தினம் கூட ஆசிய நாட்டைச் சேர்ந்த பணிப்பெண் ஒருவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 75 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்திருப்பதாக அறிய முடிகின்றது. அக்கியரபு அமீரகம் ஓமானின் வானிலையும் அதே நேரத்தில் காலநிலையும் மிக மோசமாக இருக்கின்றது. விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றது அக்கியரபு அமீரகம் மற்றும் ஓமான் நாட்டில். வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்த உறவுகளுக்கும் அவர்களுடைய அனர்த்தங்கள் சீர்நிலைக்கு வர வேண்டுமென்று யாவரும் பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம். சால்மியா பகுதியில் ஒரு மளிகைக்கடை ஒன்றில் திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. திருட்டில் 2 எகிப்தியர்கள் கைது செய்யப்பட்டனர். இதொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது. சால்மியா கடையொன்றில், குறிப்பாக மளிகை கடை ஒன்றில் இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அவருடைய முகம் கூட மறைக்கப்படவில்லை. அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வைரலாக்கினர். அதனைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை கைது செய்துள்ளனர். திருட்டில் ஈடுபட்ட 2 எகிப்தியர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். குவைத் குற்றப்புலனாய்வு பொதுத்துறை சமூக ஊடகங்களில் பரவிய பல வீடியோ கிளிப்பில் ஆஜரான 2 எகிப்திய நாட்டு மக்களை அடையாளம் கண்டிருப்பதுடன் இந்த கிளிப்புகள் சால்மியா பகுதியில் இருக்கும் மளிகை கடையில் திருடிய 2 சம்பவங்களை காட்டுகின்றன. சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதுடன் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. இவர்கள் நாடு கடத்தல் மையத்தில் ஒப்படைக்கப்பட்டும் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் குவைத் மண்ணுக்கு மீண்டும் நுழைய தடையும் விதிக்கப்படுகின்றது. குவைத்தினுடைய நகராட்சி ஆளுநர்களில் இருக்கும் மாநில சொத்துக்கள் மீதான அத்துமீறல்களை நீக்கும் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கின்றனர். குவைத்தினுடைய வணிகம், தொழில் அமைச்சகம் விலை, உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் ஆகியவற்றை கண்காணிப்பதற்கான விசேட ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். கள ஆய்வுகளை இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். பொருட்களுடைய விலை, உணவுப் பொருட்களின் தரம் என்பவற்றை ஆராய்ந்து இந்த உணவுப் பொருட்களின் நாடு பற்றிய தரவுகளையும் சேகரித்திருக்கின்றனர். ரமலான் காலப்பகுதிகள் முடிவடைந்த பின்னர் முதல் சுற்றுப்பயணம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கதம். வங்கி மோசடி பற்றிய வழக்கில் 2 குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமக்கள் விடுதலை பெறுகின்றார்கள். வங்கி மோசடி தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றிருப்பதாக இன்றைய தினம் குவைத்தினுடைய பிரதான நீதிமன்றம் விடுத்திருக்கும் ஊடக அறிக்கை சொல்கின்றது. வங்கி மோசடி பொய்யான அறிக்கைகள் குவைத் குடிமக்களிடமிருந்து சுமார் 2 மில்லியன் தினார்கள் பறிமுதல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 2 குவைத் குடிமக்களை நீதிமன்றம் விடுவித்திருக்கின்றது. எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுகளை ஆதாரமாக நிராகரித்த நீதிமன்றம் அத்தகைய தீர்ப்பை வழங்கியிருப்பதுடன் 2 குடிமக்களையும் பிரதித்துவப்படுத்திய வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதியை பராமரித்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் 130வது பிரிவை மீறியதற்காக குற்றப்பத்திரிகையை நிராகரிக்குமாறு கூறினார். 1986 பிறந்த வெளிநாட்டில் வசிக்கும் பெண் ஒருவர் தனது கணவர் தனது குழந்தைகளை கடத்தியதாக குற்றம் சாட்டியதன் அடிப்படையில் அல் அன்பா நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஹைதான் ஹவாலி காவல் நிலையத்தில் இந்த புகார் கொடுக்கப்படுகின்றது. தனது கணவர் 2017 எஃப் என்று அடையாளம் காணப்பட்ட தனது மகனையும் எம் என்று அடையாளம் காணப்பட்ட தனது மகளையும் 2013 பிறந்த மகளையும் அவர் பள்ளிக்கு முன்பாக கடத்தி சென்றதாக கூறியிருக்கின்றார். பின்னர் குழந்தைகளுடன் பயணம் செய்தார் என்றும் குழந்தைகள் கடத்தல் குற்றமாக வகைப்படுத்தப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றது. குவைத்தில் பொது மன்னிப்பு காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக ஒரு நினைவூட்டல் பதிவோன்றோம். ஆகவே குவைத்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள், நீங்கள் உங்களை திருத்தி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தி தாயகம் செல்பவர்கள் தாயகம் செல்வதற்குரிய அனைத்து வழிவகைகளையும் இன்றிருந்தே ஆரம்பியுங்கள். கிட்டத்தட்ட 1 மாதம் முடிவடைந்து விட்டது. இந்த பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டது.
தூதரக செயற்பாடுகள் ஒரு மந்தகதியில் இருந்தாலும் நீங்கள் எளியாக உங்கள் பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். இன்னும் இருப்பது 2 மாதங்கள். பல்வேறு நபர்களுக்கு அவுட்பாஸ் வந்துவிட்டதாக அறிந்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் தூதரகங்கள் ஒரு குறைந்த விலையில் விமான டிக்கெட் கட்டணங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு பொதுமன்னிப்பு பற்றிய ஒரு நினைவூட்டல் அறிவித்துள்ளோம். அடுத்தபடியாக ஓமான் மற்றும் பஹ்ரன் மற்றும் அக்கேரபு அமீரகங்கள் தொடர் மழை காரணமாக பாதிப்பு அடைந்து வருகின்றார்கள். அங்கிருக்கும் தொழிலாளர்கள் அனுப்பியிருக்கும் விசேட செய்திக்குறிப்புகளை பார்ப்போமாக இருந்தால், ஓமானின் சாம் வெலியா பகுதியில் இருந்து ஆசிய இளம்பெண்ணின் உடல் ஒன்று மீட்கப்பட்டதாகவும் அவர் எந்த நாட்டவர் என்ற விவரத்தை அதிகாரிகள் வெளியிடவில்லை என்று அறிய முடிகின்றது. இதே நேரத்தில் அமீரகத்தில் கனமழையின் பிறகு சில பகுதிகளில் மின்சாரம், இணையம், தண்ணீர் இல்லை என்ற புதிய தகவல் கிடைத்திருக்கின்றது. ஓமானின் சினாஸ் மாகாணத்தில் உள்ள பண்ணையிலிருந்து 6 தொழிலாளர்களின் சடலங்களை ஓமான் போலீஸ் ஏவியேஷன் கண்டுபிடித்துள்ளனர். அமீரக விமானம் செல்லும் பயணிகள், நீங்கள் பயணச்சீட்டு எடுத்துள்ள விமான நிறுவனத்தை தொடர்பு கொண்ட பிறகு புறப்பட்டு செல்லுங்கள். ஏனென்றால் அக்கேரபு அமீரக விமான நிலையத்தில் வரலாறு காணாத அளவு தண்ணீர் நிரம்பியிருக்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை விசேட கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். விமான நிலையங்கள் மட்டுமல்ல, துபாயிலிருந்து பிற எமிரேட்டுகளுக்கு செல்லும் பேருந்து நிறுத்தங்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்ற சாலைகள் கூட மழை வெள்ளங்கள் நிரம்பியிருக்கின்றது. போக்குவரத்துக்கள் திருப்பிவிடும் சம்பவங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. 75 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத மழை பொழிவை சந்தித்திருக்கின்றது அக்கேரபு அமீரகம், பஹ்ரன் மற்றும் ஓமான். இதில் உயிரிழப்புகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. நீர்நிலை பற்றிய பின்புதான் தெரியும் கணக்கெடுப்பின் விவரங்களை வெளியிடுவார்கள். குறிப்பாக அல் அயன் பிராந்தியத்தில் 24 மணி நேரத்தில் 254 மில்லிமீட்டர் மழைப்பொழிவை சந்தித்திருக்கின்றது என்றால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே அக்கேரபு அமீரகத்தில் இந்த கனமழை ஒரு விதிவிலக்கான நிகழ்வு என்று சொல்லப்படுகின்றது. அக்கேரபு அமீரகத்தில் மட்டும் விதிவிலக்கு அல்ல, பஹ்ரன் ஓமான் நாட்டிலும் இந்த மழைப்பொழிவுகளின் தாக்கம் அதிகம் காணப்படுகின்றது. இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது எம்மவர்கள், எம் தொழிலாளர்கள். ஆகவே தற்பொழுது வரை பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடியாமல் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகின்றது. தரை விமான போக்குவரத்துகள் பாதிப்படைந்திருக்கின்றது. மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத அளவு சூழல் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றது. சில பேர் வீதிகளில் புகைப்படங்கள் எடுப்பதற்கும் சில நபர்கள் ஒரு பொழுதுபோக்காகவும் அங்கு இங்கும் ஊசலாடி திரிவதை அவதானிக்க முடிகின்றது. நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.